வணக்கம் விவர்ஸ் சளி பிடிக்க பல காரணங்கள் இருந்தாலும் பருவநிலை மாறுபடும் போது சளி பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் முதலில் சளியில் ஆரம்பித்து தும்மல் இருமல் தொண்டைவலி காய்ச்சல் என்று அடுத்தடுத்து தொடர்ந்து வந்து நம்மை பாடாய்ப்படுத்தும் இப்படி உடம்பில் உண்டான சளி அதிகரித்து விட்டால் உடலின் வெப்பநிலை உயர்ந்து காய்ச்சலாக மாறி ஆஸ்திரியை நோக்கி ஓடும் சூழ்நிலையும் உருவாகிவிடுகிறது சளி பிடிக்க ஆரம்பித்த உடனேயே நாம் இயற்கை வைத்தியங்களை செய்வதால் சளியும் குணமாகி ஆஸ்திரிக்கு செல்ல வேண்டிய அவசியமும் ஏற்படாது சளி பிடித்தவுடனே பின்பற்ற வேண்டிய அருமையான வீட்டு வைத்தியங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சளி மற்றும் இருமலுக்கு எந்த பக்க விளைவும் இல்லாத அருமையான வீட்டு வைத்தியம் மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சளிக்கு நம்ம பார்க்க இருக்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் சளி விரைவில் குணமாகும் டிப் ஒன் மஞ்சள் உப்பு தண்ணீர் மிதமான சூடுள்ள ஒரு கிளாஸ் தண்ணீரில் அரை ஸ்பூன் மஞ்சள் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து காலை மாலை என இரு வேளையும் குடித்து வந்தாலே போதும் சளி இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் தொண்டை புண்ணும் வராது டிப் டூ சளி மற்றும் தொண்டை வலி இருக்கும்போது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை உப்பு தண்ணீரில் வாய்க்கொப்பிழித்து வர தொண்டையில் உள்ள வீக்கம் குறைந்து தொண்டை உறுத்தல் நீங்கும் சளியும் விரைவில் குணமாகும் டிப் த்ரீ சளியுடன் இருமல் இருந்தால் இஞ்சுடன் சிறிது உப்பு சேர்த்து வாயில் போட்டு மென்று இஞ்சி சாற்றை உமிழ்நீருடன் விழுங்கி வர இருமல் குணமாகும் பொதுவாகவே இஞ்சி சளி மற்றும் இருமலை எளிதில் குணமாக்கும் டிப் ஃபோர் சிலர் தொடர் இருமல்னால் ரொம்பவே அவதிப்படுவாங்க அதுவும் இரவில் தூங்க முடியாத அளவுக்கு இருமல்னால் ரொம்பவே அவதிப்படுவாங்க அப்படிப்பட்டவங்க ஒரு ஸ்பூன் தேனுடன் அரை ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்து குழப்பி மென்று சாப்பிட எப்படிப்பட்ட இருமலாக இருந்தாலும் உடனே குணமாகும் அதே சமயம் வறட்டு இருமல் குறைந்து நல்ல தூக்கமும் வரும் டிப் ஃபைவ் ஒரு டம்ளர் பாலில் அரை டம்ளர் தண்ணீர் சேர்த்து அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நன்றாக கொதித்து பால் ஒரு டம்ளராக வற்றியதும் இறக்கி ஆறிய பிறகு அதில் சிறிது பணங்கட்கண்டு சேர்த்து குடித்து வர சளி மற்றும் இருமல் விரைவில் குணமாக்கும் சளி மற்றும் இருமலுக்கு ரொம்பவே எஃபெக்டிவான ட்ரிங்க் இது சாப்பிட்டு பாருங்கள் சளிக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சளி மற்றும் வறட்டு இருமலின் போது சூடான தண்ணீர் பருகுவது நல்லது சூடான தண்ணீர் தொண்டை வீக்கம் மற்றும் தொண்டை கரகரப்பு தொற்று கிருமிகளை அளிக்கும் அதோடு பரவாமலும் தடுக்கும் ஸோ சளி மற்றும் இருமலின் போது வெந்நீர் பருகுவது மிகவும் அவசியம் அதே சமயம் குளிர்பானங்கள் இனிப்பு உணவுகள் ஐஸ்கிரீம் கேக் மற்றும் துரித உணவுகள் உடலை குளிர்விக்கும் ஜூஸ்கள் போன்றவற்றை சாப்பிடக்கூடாது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என் சளி பிடித்தால் கவலையப்பட வேண்டாம் நம்ம மேலே பார்த்தா இந்த ரெமடிஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் சளிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை சளி மட்டும் இருமலின் போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மேலே இது போன்ற ஹெல்த் அண்ட் பிடி டிப்ஸ் தெரிஞ்சிக்க அழகி ஹெல்த் அண்ட் பிடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ